அடுத்ததாக எண் 29 ஆறாம் வகுப்பு A1 பிரிவை சேர்ந்த வி நித்யஸ்ரீ தன் உன்னதமான பேச்சால் நிதானமான கருத்தை எடுத்து கூற வந்திருக்கிறார். கனி இடையேறிய சுளையும் முற்றல் களை இடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடையேறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என என் தாய் தமிழை வணங்கி அவையோருக்கு என் அன்பு வணக்கத்துடன் என் உரையை துவங்குகிறேன். அன்பில்லாதவன் உறவுகளை இழப்பான், அறிவில்லாதவன் வெற்றியை இழப்பான், நேர்மை இல்லாதவன் இரண்டையுமே இழப்பான். சிறு வயதில் என் தாத்தா விவசாய கோடாரி கதையுடன் எனக்கு நேர்மையை ஊட்டியுள்ளார். தேவதை தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியையும் தந்த போது இவை என்னுடைய இல்லை என மறுத்த விவசாயிக்கு 3 கோடாரியையுமே பரிசளித்ததாக கூறியுள்ளார். யார் நம்மை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் நம்முடைய நேர்மை நம்மை உயர்த்தும். இவையே பைபிளில் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற வசனத்தை முதலில் படித்த போது முரண்பாடாக உணர்ந்தேன். பிறகு என் தந்தையிடம் வினவிய போது அவர் கூறிய விளக்கம், நேர்மையான ஒருவனுக்கு அனைத்தும் கொடுக்கப்படும், நேர்மையற்றவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று. பரிசு என்றால் நமக்கு மிகவும் பிடிக்கும். பிறந்த நாள் பண்டிகைகளில் அன்பான உறவுகளிடமிருந்து பரிசுகளை பெறுகின்றோம். ஆனால் நேர்மையான ஒருவனுக்கு இறைவனிடமிருந்து பரிசுகள் கிடைக்கின்றன. நேர்மையாக இருந்து நீ என்ன சாதித்தாய் என்று கேட்பவரிடம் நான் கூறுவேன், நேர்மையாக இருப்பதே ஒரு சாதனை தான் என்று. ஒரு அரசனாகவே இருந்தாலும் நேர்மையற்றவனானால் அவன் ஒரு ஏழையே. அடுத்த வேளை உணவில்லாத ஏழையாகவே இருந்தாலும் நேர்மையானவனானால் அவன் மனதளவில் ஒரு அரசன்தான். நேர்மையற்றவனின் சொத்தும் சுகமும் ஓட்டைப்பானை தண்ணீர் போல வீணா ஆகிவிடும். நேர்மையுள்ளவனின் சொத்தும் சுகமும் குன்றின் விளக்கு போல் தனக்கும் நன்மை தந்து தமது வம்சத்திற்கே வெளிச்சம் தரும். நேர்மையான குழந்தை நல்ல மாணவனாகி, நேர்மையான மாணவன் நல்ல குடிமகனாகி, நேர்மையான குடிமகனால் இந்தியா உயரும். புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகென் உலகுடன் பெரினும் கொள்ளலார் என்ற புறநானூறு வரிகள் எத்தகைய சூழ்நிலையிலும் நம் முன்னோர்கள் நேர்மையற்ற செயல்பாடுகளில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை விளக்குகிறது. இறுதியாக தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ற திருவள்ளுவன் வாக்கை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யார் நம்மை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் நம் நேர்மை நம்மை உயர்த்தும் என்றும், நேர்மையாக வாழ்பவர்களுக்கு இறைவனிடம் இருந்து பரிசுகள் கிடைக்கும் என்றும் நேர்மையாக பேசி சென்ற வி நித்யஸ்ரீக்கு நன்றி.